ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி சுட சுட ஒரு தக்காளி ரசத்தை வச்சு அதுக்கு ஏற்ற காம்பினேஷனாக தக்காளியே போடாமல் கொத்துமல்லியை தூக்கலாக போட்டு ஒரு சிக்கன் ரோஸ்ட் பண்ணி சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாமா இதை செய்யறது ரொம்பவே சுலபங்க கொஞ்சம் கிராமத்து ஸ்டைலில் எல்லாத்தையும் போட்டு முதலே வணக்கி அரைச்சிட்டோம்னா இடையில் வந்து நம்ம எந்த பவுடரும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வணக்கிறக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வணக்கிடலாம் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரோஸ்ட்டு சிக்கன் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம் ஒரு வானொலியில் வந்து அரை கப்பிலிருந்து முக்கால் கப் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் கொத்துமல்லி விதையை தூவிக்கோங்க அதுக்கப்புறம் வரமுளகாய் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் உங்கள் வீட்டுக்கோட காரத்துக்கு ஏற்ப அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே போட்டு பாதி வந்து நல்லா ப்ரௌனாக வணக்கிக்கலாங்க இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்த போகிறோம் பாதி வணங்கினதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி அதாவது ரெண்டு இஞ்சி இஞ்சி அதை வந்து ஸ்லைஸாக வெட்டி அதையும் போட்டு உள்ளே போட்டு வணக்கிக்கலாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ரௌனாக வணங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கப் துருவன தேங்காய் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ரொ நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது அதே வானொலியில் ஹாஃப் கிலோ சிக்கன் இருக்குது இல்லைங்களா அது வந்து பீசஸ் வந்து உள்ளே போட்டுட்டு இந்த அரைச்ச மசாலாவை உள்ளே போட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து கலக்கி கொஞ்சம் நேரம் வந்து மேரினேட் பண்ணி ஊற வைக்க போகிறோம் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் மேரினேட் ஆயாச்சுங்க இப்போ நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ண ரெடி ஆகிக்கலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டா தான் நல்லது மற்ற பேன்னா நிறையா ஓட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம இதில் முக்கால் கப் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஸோ அந்த எண்ணெயே நிறையா இருக்கும் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பத்தில் எண்ணெய் மறுபடியும் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட் பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கம் பரப்பி இந்த சிக்கனை வந்து ஒரு லேயராக அப்படி ப பண்ணிடுங்க அப்போ என்ன ஆகுனா அடியில் வந்து நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சா கூட தண்ணி விடும் இல்லாட்டினா தண்ணி விடலை அப்படின்னா மோஸ்ட்டாக கண்டிப்பாக விடுங்க விடலைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி மூடி வேக வைங்க இப்போ என்ன ஆகுனா நிறைய தண்ணியில் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி ஆயிரும் அந்த அளவுக்கு தண்ணி விட்டுரும் தண்ணி விட்டு ஒரு முக்கால் பார்த்தா சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னு போது அதுக்கப்புறம் வந்து மூடாதீங்க மூடாமல் வெறும் ஓப்பன் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்கன் ஆகும் கிரேவி வந்து திக்கன் ஆகும் அதுக்கப்புறமும் கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படி வணக்கிட்டே இருந்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகும் இந்த மாதிரி பாதி ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஈர்க்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால அடியில் வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு க திருப்பி போடுங்க மறுபடியும் அடியில் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு க திருப்பி போடுங்க இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆயிரும் இப்போது நம்ம சிக்கன் ரோஸ்ட்லேருந்து எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் சிக்கன் ரோஸ்ட்டு பர்ஃபெக்டாக ரெடின்னு அர்த்தங்க அவ்வளோதாங்க நம்ம கொரியாண்டர் சிக்கன் ரோஸ்ட் நம்ம தக்காளி ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எப்போவும் போல் ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ